வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு அன்பர்களே பணப்பிரச்சனையை குறைக்க உதவும் இறை வழிபாட்டு முறைகளை பத்தி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். பணப்பிரச்சனையை சரி செய்ய சில வாஸ்து முறைகளை செய்வது மட்டுமின்றி இறை வழிபாட்டின் மூலம் கூட பணத்தை நம்மிடம் ஈர்த்து கொள்ள முடியும். இதை பற்றியான வீடியோஸ்கள் நம்ம சேனலில் நிறையவே போட்டுட்டு வரோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி. இதுக்கப்புறமும் நிறைய போட போகிறோம். இதில் இப்போ நம்ம சொல்ல போகிற சில குறிப்புகள் சில அன்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில அன்பர்களுக்கு இது புதுசாகவே இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் புதுசாக கொடுக்கப்படுகிற டிப்ஸ் சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான வழிமுறைகளை இப்போ பார்க்கலாம். பொதுவாகவே இறைவன் மீது அதிக பக்தியாக இருப்பவர்களும் ஆசை பெறுவது புண்ணிய பலம் கூட்டி பணவரவை அதிகரிக்கும். அதாவது நீங்கள் அதனால்தான் வந்து சித்தர்கள் கிட்டலாம் போயிட்டு வரும்போது, சித்தர்களுக்கு இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டலாம் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்ககிட்ட அவங்களுக்கு கிட்ட இருக்க தெய்வ சக்தி ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிட்டு வரும்போது உங்களுக்கு பண இருப்பு சக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வெள்ளிக்கிழமைங்க, சுக்கர உரையில மொச்சப்பயிறு மற்றும் சுண்டலை மகாலட்சுமிக்கு படைத்து நெய்வேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர்கள் மட்டும் நீங்கள் சாப்பிட வேண்டும். தொடர்ந்து 48 நாட்கள் செய்து வர குடும்பத்தில் பணப்புழக்கம் கண்டிப்பாக அதிகரிக்கும் சரிங்களா. இரண்டாவது பதிகாரம், அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் 12 மணிக்கு திருநங்கைக்கு உணவளித்து அவர் கையால் சிறிது பணத்தை பெற்றால் பணம் நிலைத்து நிற்கும். வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் உள்ள தாயாருக்கு அபிஷேகம் செய்வதற்கான பசும்பாலை வழங்கிட பணம் உங்களை தேடி வரும். பச்சை நிற வளையலை தாயாருக்கு அணிவித்துவிட்டால் பணம் கிடைக்கும். 24 வெள்ளிக்கிழமைகளில் பசும்பாலை சுக்கர ஓரையில் வில்வ மரத்திற்கு ஊற்றி வணங்கினால் நிச்சயமாக பணம் வரும். எப்போதுமே குளித்தவுடன் முதலில் முதுகை தான் துடைக்க வேண்டும், பின்னர் முகம் மற்றும் தலையை துடைக்க வேண்டும். இதை செய்வதன் மூலம் தரித்திரம் விலகி நன்மைகள் நடக்கும். தமிழ் மாதத்தில் வரும் முதல் திங்கட்கிழமை என தொடர்ந்து 12 மாதம் திருப்பதி ஏழுமலையான தரிசி வந்தால் நிச்சயமாக நீங்கள் கோடீஸ்வரராகுவீர்கள். நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் வடகிழக்கு பகுதியில் கிணறு அல்லது நெல்லிக்காய் மரம் அல்லது வில்வ மரம் இருந்தால் அது வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். தினமும் அதிகாலையில் வீட்டில் சுப்பிரபாதம் விஷ்ணு நாமம் கேட்குமாறு செய்தால் செல்வம் சேரும். வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளியாலான தகட்டில் பதித்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாசத்திலும் பௌர்ணமி அன்று சத்யநாராயண சாமிக்கு பூஜை செய்து வந்தால் நிறைய செல்வங்கள் சேரும். ஐப்பசி மாதத்தின் எல்லா வளர்பிழையிலும் மகாலட்சுமி மனதார வழிபட்டால் செல்வம் பெருகும். உப்பு வாங்குவதற்கு முன்னர் சுக்கர உரையை பார்த்து வாங்கினால் வீட்டில் செல்வம் வந்து குவியும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுவிற்கு உணவளிக்க செல்வம் வந்து சேரும். சுத்தமான நீரில் வாசனை திரவம் கலந்து இருவேளையிலும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்தால் செல்வம் சேரும். சுக்கர உரையில் மொச்சை பயிர் வாங்கினால் செல்வம் சேரும். பைரவ பிறந்த நாள் என்று தூய பன்னீரில் அபிஷேகம் செய்தாலும் பணம் சேரும். தாய் பசு மற்றும் கன்றுக்குட்டிக்கு உணவளித்தால் சகலவிதமான செல்வங்களும் உங்களுக்கு வசமாகும். வயதான சுமங்கலிக்கு மங்கள பொருட்கள் வளையல் மருதணி சேர்த்து தானம் அளித்தால் லக்ஷ்மியின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும். மஞ்சள் நீருடன் வாசனை திராவியம் உலர்ந்து வீட்டிலும் தொழில்நுட்பத்திலும் தெளித்து வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும். ஆண்டை படத்தினை தினமும் பார்த்து வந்தால் பணவரவு அதிகமாகும். தங்க நகையை அணிந்த திருப்பதி வெங்கடாஜலபதியின் படத்தை காலையில் எழுந்தவுடன் பார்த்து வந்தால் பணம் கிடைக்கும். பைரவருக்கு தொடர்ந்து 9 வாரம் 9 நெய்விளக்கு வெற்றி வழிபட்டால் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குபேரனுக்கு தாமரைத்திரையில் விளக்கேற்றி ஏற்பட்டால் எதிர்பாராத பணம் திடீர் வந்திருந்து சேரும். உங்களின் குலதெய்வம் மற்றும் இறந்த முன்னோர்களை இடைவிடாமல் வணங்கி வந்தால் குடும்பத்தில் நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். திருமலையில் உள்ள வெங்கடாஜலபதிக்கு வெள்ளை நிறப்பட்டு அணிவித்து வழிபட்டால் செல்வம் சேரும். வீட்டில் துளசி மரம் அமைந்து தொடர்ந்து பூஜை செய்து வணங்கி வந்தால் தீமைகள் நீங்கி நன்மை உண்டாகும். செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வரளி பூவை உண்படுத்தி செந்தூர் முருகனை வழிபட்டால் காரியத்தடைகள் நீங்கி எல்லா விதமான வளமும் பெருகும். ஏகாதசி திதியில் பெருமாளின் பாதத்தை வீட்டில் வரைந்து பூஜை செய்து வழிபட்டால் பூமி லாபம் மற்றும் செல்வம் லாபம் கிட்டும். கோவிலில் லட்சுமி மீது வைக்கப்பட்ட தாமரை மலரை வீட்டுக்கு கொண்டு வந்து பச்சை நிற பட்டில் வைத்து அப்படியே பணப்பட்டியில் வைத்துவிடும். இதை செய்வதன் மூலம் வீட்டில் பணம் சேரும். நம்முடைய சம்பளத்தில் ஒரு தொகை எடுத்து அதை அன்னதானத்திற்கு செலவிட வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் அந்த பணம் 5 மடங்கு நம்மிடம் வந்து சேரும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் பெருமானுக்கு அணிவித்த சந்தனத்தை வாங்கி அதனை தினமும் அணிந்து வர வர பணம் வரும். வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர உரையில் மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லி செந்தாமரை இதழ் கொண்டு அர்ச்சனை செய்து வந்தால் தன லாபம் கிட்டும். ஐஸ்வர்ய லட்சுமி படத்தை வாங்கி அதில் வாசனை திரவியம் தடவி பணப்பையில் அப்படியே வைத்துவிட வேண்டும்.
இதை செய்வதன் மூலம் பணவரவு அதிகமாகும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாரும் சிம்மங்களியாக இறந்து இருந்தால் அவர்களை மனதில் நினைத்து மஞ்சளால் பிடித்து அவர்களை நினைத்து வழிபட சகல தோஷங்கள் நீங்கி விலகி குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மகாலட்சுமிக்கு பச்சை நிற பட்டினை சாத்தி வணங்கினால் அதிகப்படியான பணம் சேரும். கற்பக விநாயகரை 1008 அருக்கம்பல் கொண்டு மாலை செய்து மகா சங்கட சதர்சத்தில் அர்ச்சனை செய்து வர தொழிலுடைய தடைகளெல்லாம் நீங்கி லாபம் கிட்டும். தனபண்டார குபேரனை வழங்கிவிட பணம் தடையின்றி கிடைக்கும். வியாழக்கிழமை தோறும் ஒரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி குரு ஓரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வந்தால் செல்வம் சேரும். வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் சுக்கர உரையில் சுக்கரன் மற்றும் மகாலட்சுமி இருவரையும் மல்லிகை மலரை வைத்து 33 வாரம் வழிபட்டால் செல்வம் கிடைக்கும். பொதுவாக செந்தாமல் வீட்டிற்கும் தெய்வங்க படங்களை வீட்டில் வழிபட போதுமான அளவு கிடைக்கும். உங்களின் குலதெய்வத்தை தினமும் அதிகாலை நேரத்தில் எழுந்து நீராடி நம்பிக்கையுடன் வழிபட எதிர்பாராத பண அளவு நிச்சயம் வரும். அமாவாசை நாட்கள் அல்லது 300 நாட்கள் இறந்த தேதியில் முன்னோர்களை வேண்டி ஏதாவது ஒரு தானம் செய்ய வேண்டும். இதை நாம் செய்தால் பெருமாளவிலான பணம் உங்களுக்கு வந்து சேரும். ஆந்தையை தொடர்ந்து வழிபாட்டு வந்தால் பணம் கிடைக்கும். ஜோடியாக உள்ள கழுதை படம் மற்றும் ஓடும் குதிரையின் படத்தை அடிக்கடி பார்க்க பணம் பெறும். யாருக்கேனும் பணம் கொடுக்க வேண்டுமென்றால் வாசற்படியில் நின்று பணம் கொடுக்க கூடாது. நீங்கள் கொடுப்பவராக இருந்தாலும் வாங்குவராக இருந்தாலும் வாசற்படியில் நின்று இதை செய்யக்கூடாது. செல்வம் நிலைத்திருக்க பணம் கொடுக்கல் வாங்கலை செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் உறவில் செய்வது நல்லது. கடன் கொடுப்பவராக இருந்தால் பணம் திரும்ப கிடைக்கும். வாங்குவதாக இருந்தால் பணத்தை எளிதில் திரும்ப கொடுக்க முடியும். இப்படி பல விதமான டிப்ஸ் இப்போ நம்ம கூட சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சில டிப்ஸ்லாம் ஆல்ரெடி சொன்னது, சில இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய புது டிப்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் இப்போ புது டிப்ஸ் ஆட் பண்ணி இந்த பதிவை நம்ம மறுபடியும் கொடுக்குறோம். இதில் அன்பர்கள் இப்போ கொடுக்கப்பட்ட புது டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் நன்மையடைய ஜோதிட ரசங்கள் சேனல் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோக்கள் இனிமேல் வர வேணும் காத்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணிடுங்க, உங்களுக்கு இமீடியட்டான வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.